அருமை தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். உங்கள் வீட்டில் இளைஞர்கள் இருக்கிறாங்களா, அல்லது நீங்களே இளைஞர் தானா அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பொருந்தும். ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இளைஞர்கள்கிட்டக்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் ஒன்று இருக்குன்றாங்க. அந்த வைரஸ் உடம்பில் இல்லை, இருந்தால் அதுக்கு மருந்து கொடுத்து சரி பண்ணிடலாம். அது மனசில் இருக்குது, அதுக்கு மருந்து வெளியில் கிடையாது, உள்ளுக்குள்ளே அவங்கவங்க தான் கொடுத்துக்கணும் அப்படின்றாங்க. அது என்ன வைரஸ் அப்படின்னா, அதுக்கு பேர் தான் தயக்கம், கூச்சம் அப்படின்றாங்க. என்னது தயக்கம்? நிறைய இளைஞர்கள் படிச்சிடுறாங்க, ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிற்றூர்கள், கிராமங்கள், நகரங்கள், தலைநகரங்கள், மாநிலங்கள், மாவட்டங்கள், இப்படி பல்வேறு வகையான ஊர்களினுடைய இடங்களினுடைய வடிவம் மாறுபடுகிறது. அந்தந்த இடத்துல இருந்து வருகிற அந்த இளைஞர்களுடைய இயல்பு, அறிவு வளர்ச்சி, அனுபவம், இது எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி தான் அமையும். ஒரு பின்தங்கின கிராமத்திலிருந்து வருகிற ஒரு இளைஞர், அவருக்கு வந்து சென்னையில் இருக்கிற ஒரு இளைஞருக்கான வாய்ப்பு, வசதி, உலகத்தை பற்றிய பார்வை, அனுபவம், இது எல்லாம் இவருக்கு கிடைச்ச அளவுக்கு அவர் கிடைக்காது. ஏன்னா அவர் இருக்கிற ஊரே அப்படிப்பட்ட சூழல் உள்ளது, இந்த தம்பி இருக்கிற இடம் சென்னையில் இருக்கிறார். அதனால் இவருக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்புகள், வசதிகள், இதெல்லாம் இவர் பயன்படுத்திக்கிட்டு பல வகையிலும் தன்னை வளர்த்து கொள்ளலாம். ஆனால் நமக்கு இதெல்லாம் இல்லையே, நமக்கு இப்போ நமக்கு சரளமாக ஆங்கிலம் பேச வரலையே, சரளமாக தமிழே பேச வரல, அது வேற. திரும்ப திரும்ப ஒரு 30-40 வார்த்தைகளை வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு தமிழனும் அன்றாட நடவடிக்கையை ஓட்டி கொண்டிருக்கிறான் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் சொல்வார். அது மாதிரி நாம்ளே ஒரு 30-40 வார்த்தையை வச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். தமிழ் என்பது ஏராளமான சொற்களினுடைய பொக்கிஷமாக இருக்கிறது, சரி அதை விடுங்க. ஆனால் நமக்கு சரளமாக இந்த மொழி பேச வரலையேன்னு ஒரு தயக்கம். ஒரு அலுவலகத்தில் போய் ஏதாவது ஒரு தகவல் விசாரிக்கணும் அப்படின்னா நம்ம தப்பாக கேட்டுருவோமோ, நம்மளை கேலி செய்வாங்களோ, பெண்களிடத்தில் போய் பேசுவதற்கு இளைஞர்களுக்கு இருக்கிற கூச்சம், அல்லது இளம் பெண்களுக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு ஆணிடத்தில் பேசுவதற்கு கூச்சம், இது மாதிரி பல்வேறு வகையான தயக்கம். ஆனால் ஒரே ஒரு முறை இந்த தயக்கத்தில் இருந்து வெளியே வந்து பாருங்கள். நீங்கள் ஒத்துட்ட என்ன பெரிய தயக்கம், நம்ம போய் அவர்கிட்ட பேசிடுவோம் கேட்போமே அப்படின்னு கேளுங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பாசிட்டிவாக அவங்ககிட்டேருந்து ரியாக்ஷன் வரல அப்படின்னா கூட நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. எப்படி? உங்ககிட்ட இருந்த தயக்கத்தினால இதுவரைக்கும் கேட்காமையே இருந்தீங்க, இப்போ கேட்டுட்டீங்களே, அதுவே உங்களுடைய தயக்கத்தை நீங்கள் ஜெயித்ததாகத்தானே அர்த்தம். அது எவ்வளவு பெரிய விஷயம்! எதிர்பாராத சமயத்தில் அந்த விஷயம் வெற்றிகரமாக நடக்கலை அப்படின்னா அது எல்லாருக்கும் தான் சில சமயம் நடக்கும், நடக்காமல் போகும். இப்போ ஒரு விஷயத்தை நடத்தி முடிப்பதற்கான முடிக்கிறவர்கள்ங்கிற வட்டத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. அதற்கு இதுவரையில் எது தடை? தயக்கம், கூச்சம், உள்ளே நம்மை ஒரு நத்தை ஓட்டுக்குள் ஒடுக்கி கொண்டது மாதிரி நம்முடைய மனதை இந்த தயக்கம் என்கிற ஓட்டுக்குள் ஒடுக்கி கொண்டிருந்தோம். அதனால் உலகத்தை பார்க்க முடியவில்லை. ஆனால் இப்பொழுது மாற்றுகிற பொழுது மிகப்பெரிய வெற்றி கிடைக்க தொடங்கிவிட்டதுன்னு அர்த்தம். சார், 2 சார்லஸ்னு ஒரு அரசர், அவர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வருகிறார். அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர் அந்த அரசரை பார்த்த உடனே ஒரு காரியம் செய்திருக்க வேண்டும், அதை அவர் செய்யலை. சுற்றி இருந்த அத்தனை ஆசிரியர்களுக்கும் ஆச்சரியம். என்ன அப்படின்னா, பொதுவாக நம்மை விட உயர்ந்தவர்களை பார்க்கிற பொழுது ஆங்கில நாட்டில் அவங்க தலையில் தொப்பி அணிஞ்சிருப்பாங்க இல்லையா, அந்த தொப்பியை கழற்றி மரியாதை தெரிவிக்க வேண்டும். அவர்கள் செல்லுகிற வரைக்கும் அந்த தொப்பியை அணிவது அப்படிங்கிறது மரியாதை கிடையாது. அரசர் போன்ற பாரம்பரியம் மிக்கவர்கள் அரண்மனையிலிருந்து வருகிற பொழுது தொப்பி அணிந்திருக்கக்கூடாது, கழற்றியாவது தன்னுடைய மரியாதையை காட்ட வேண்டும். ஆனால் இந்த ஆசிரியர் என்ன பண்ணார், இந்த சார்லஸ்க்கு அந்த பள்ளிக்கூடம் முழுக்க அப்படி ஒவ்வொரு இடமாக போய் சுற்றி காட்டி விட்டு வருகிறார். கூட இருக்கிற அத்தனை ஆசிரியர்களுக்கும் வியப்பு, மாணவர்களுக்கெல்லாமும் வியப்பு. முடிந்து அந்த அரசர் போகிற பொழுது இவர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் தொப்பியை கழட்டலை, மேன்மை தங்கிய அரசர் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், என்னுடைய மாணவர்களை பொறுத்த வரைக்கும்
நம் ஆசிரியர்தான் எல்லோரையும் விட உயர்ந்தவர் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும். நம் ஆசிரியரை விட உயர்ந்தவர் யாரும் கிடையாது, அரசரை காட்டிலும் ஆசிரியர் பெரியவர் என்று எண்ணுகிற இளைஞர்கள் உருவாவதுதான் இந்த நாட்டுக்கு நல்லது. அப்போதுதான் ஆசிரியர்கள் சொல்லுகிறபடி அவர்கள் சொல்லுக்கும் மரியாதை கொடுத்து வாழ்க்கையில் முன்னே வருவார்கள். நாளை நம் நாட்டுக்கு நல்ல குடிமக்கள் கிடைப்பார்கள் என்பதனால்தான் நான் வேண்டும் என்றே தொப்பியை கழற்றவில்லை. ஆசிரியர்தான் எல்லோரையும் விட பெரியவர் என்கிற எண்ணம் இளைஞர்கள் நெஞ்சில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி செய்தேன்னு உடனே அந்த அரசர் வியந்து அவருக்கு கை குலுக்கி விட்டு போனார் அப்படின்னு ஒரு குறிப்பு உண்டு. இப்போ இவர் தயங்கிட்டு ஐயோ எடுக்கலாமா வேணாமா தப்பாக எடுத்துக்குவாங்களோ வேலையிலிருந்தே தூக்கிடுவாங்களோ இப்படிலாம் கவலைப்படாமல் தான் செய்ய நினைத்ததை துணிந்து செய்தார். இன்றைக்கும் வரலாற்றிலே அரசருக்கு இணையாக இடம் பிரித்திருக்கிறார். தீரன் சின்னமலை அப்படின்னு ஒரு பெரிய அரசரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தீரன் சின்னமலை டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு பஸ்ஸை பதிலாக கூட இருந்தது. வரி வசூல் பண்ணிக்கிட்டு அந்த வரி வசூல் பண்ணுறாங்களே தண்டல்காரர்னு சொல்லுவாங்க, அவர் கொங்கு நாட்டில் வரி வசூல் பண்ணிக்கிட்டு குதிரையில் போயிட்டுருக்கிறார். அப்போ எதிர்த்தாப்பில் தீரன் சின்னமலை வருகிறார். யார் பண்ணி எங்கே போகிற என்னது கையில் மூட்டை பணம் மூட்டை மாதிரி தெரியுது யார் நீ ஏன்னு அவன் சொன்னால், ஐயா இது மாதிரி நான் வரி வசூல் பண்ணுறேங்க, கொங்கு நாட்டில் வசூல் பண்ணிக்கிட்டு மைசூருக்கு போயிட்டுருக்குறேங்க அப்படின்னா. அவர் சொன்னார், அது என்ன கொங்கு நாட்டில் வரி வசூல் பண்ணிக்கிட்டு மைசூருக்கு போகிறது இனிமேல் கிடையாது, கூடாதா இங்கே தான் இந்த நாட்டுக்கு தான் இது தேவை அப்படின்னு அதை வாங்கி கொண்டார். அவன், ஐயா என்னோட மன்னர் கேட்டால் நான் என்னங்க சொல்கிறது அப்படின்னா. அவர் சொன்னார், சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவில் தீரன் சின்னமலை வந்து வாங்கி கொண்டான்னு போய் சொல்லு அப்படின்னார். அதற்கு பிறகு உடனடியாக அந்த மைசூர் மகாராஜா கொங்கு நாட்டு பகுதியிலே இனிமேல் எந்த வரி வசூலும் செய்ய வேண்டாம், சின்னமலையிடம் அவர் பார்த்து கொள்வார், விட்டு விடுங்கள்னார். இப்போ பாருங்கள், எவனோ ஒருத்தன் போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சின்னமலை தயங்காமல், மைசூர் மகாராஜா என்ன நினைப்பாரோன்னெலாம் தயங்காமல் செய்த விளைவு வரி வசூல், அதனுடைய அதனால் கிடைக்கக்கூடிய லாபம் நன்மை அனைத்தும் இந்த பகுதி மக்களுக்கே கிடைக்கும்படி செய்தார் என்றால் எதிலும் தயக்கம் என்பதல்ல தன்னம்பிக்கை என்பதுதான் முன்னிருக்க வேண்டும். முன்னிருந்தால் நீங்கள்தான் அந்த ஆங்கில ஆசிரியரை போல வாழ்விலும் முன்னிருப்பீர்கள். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லோரையும் விட நீங்கள் உயர்ந்தவர் என்று எண்ணுவதற்கு இதுவும் ஒரு உந்து சக்தியாக இருக்கும் அல்லவா? மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.